हाय எல்லாருக்கும் வணக்கம் நான் தானியா இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஸ்கின் கேர் ருட்டினை பத்தி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஸ்ரீலங்கால அஃபோர்டபிள் பிரைஸோட அண்ட் குட் குவாலிட்டியோட கிடைக்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன் கண்டிப்பா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் அவ்வளவு கணக்கு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணல அதோட பாத்தீங்கன்னு சொன்னா என்னோட நைட் டைமுக்கும் சரி மார்னிங் டைமுக்கும் சரி ஒரே மாதிரி ப்ராடக்ட் தான் நான் யூஸ் பண்றேன் வேற வேற ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணல मॉर्निंग के अदर पोर्निंग पोरनो आधे दा नाइट को यूज़ पन्दर और एक प्रोडक्ट था ना यूज़ पन्दर प्रोडक्ट ओके इपर हम वीडियो क्लब पों वीडियो क्लब पर तुम नाड़ी इरोड़ साल ना काम सब्सक्राइब मनी कोंगा पक्का तब पर पढ़ने क्लिक पन्दर इपर हम वीडियो क्लब फर्स्ट वाले नान वंदे என்னோட ஸ்கின்னுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாம என்ன யூஸ் பண்ணனும்ன்றத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஸ்கின்ன வந்து நாம ப்ராப்பரா க்ளீன் பண்ணனும். க்ளீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் சரி நீங்க யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் வந்து க்ளீன் அண்ட் க்ளியரோட ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றேன். உங்க ஸ்கின் டைப்புக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபேஸ் வாஷ் சாய்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. இந்த க்ளீன் அண்ட் க்ளியரோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க 290 ரூபாய் இதோட பிரைஸ் வந்து சோ அஃபோர்டபிள் பிரைஸா இருக்குது உண்மையிலேயே ऑयल स्किन नाकलुक्कु नल्ल इंप्रूव पण्णुरदा ऑयल कंट्रोल पण्णकूडिय नल्ल ओरु फेस वॉश इदु नींगा पयप्पडाम धारालमा यूस पण्णलाम फेस वॉशुक्कु अप्पुरम पार्त्तींगन्नु सोन्ना एन्नोड स्किन्न वंदु क्लेन्स पण्णनुम फेस वॉशुक्कु अप्पुरम नांगा क्लेन्स पण्णक्कुल्ला इन्नुमे एंगड स्किन्न इन्नुम नीटा प्रॉपरा वंदु क्लेन्सर वंदु एंगड स्किन्न वंदु क्लीन पण्णनुम क्लेन्स पण्रदपडियाल ना அதுக்கு யூஸ் பண்ற கிளென்சர் பாத்தீங்கன்னா Avon பிராண்ட்ல இருந்து விட்டமின் சி கிளென்சர் நான் யூஸ் பண்றேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 310 ரூபாய் ஸ்ரீலங்கால வந்து நீங்க கொலம்பில நீங்க எந்த இடத்துலயும் வந்து இந்த பிராண்ட்ல கிளென்சர் வந்து நீங்க யூஸ் பண்ணா அஃபோர்டபிள் பிரைஸ்ல கண்டிப்பா வந்து நல்ல ஒரு ஆன்சர் இருக்கும் நிறைய நாள் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் இந்த ப்ராடக்ட் வந்து கிளென்சருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து டோனர் டோனருக்கு வந்து நான் நேச்சர் சீக்ரெட்ோட ஸ்கின் டோனர் வந்து நான் யூஸ் பண்றேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 260 ரூபாய் ஸ்கின் டோனர் சோ கியூகம்பரோட फ्लेவர் நான் யூஸ் பண்றேன் சோ இந்த ஸ்கின் டோனரும் ரொம்பவே நல்லது அஃபோர்டபிள் பிரைஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஸ்கின் டோனரும் ஸ்கின் டோனருக்கு அப்புறமா யூஸ் பண்றதா மெயினான ப்ராடக்ட் அது பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ரசலோட விட்டமின் சி ஃபேஸ் சீரம் யூஸ் பண்றேன் सीरम வந்து எங்க ஸ்கின்னுக்குல டக்கன அப்சர்வ் ஆகிடும் ஸ்கினுக்கு நல்ல ஒரு டக்கன ஆன்சர் தரக்கூடியதா இருக்கும் எங்க ஸ்கினுக்கு ரொம்பவே ரொம்பவே பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் டாக்டர் ரசலோட விட்டமின் சி சீரம் டாக்டர் ரசலோட விட்டமின் சி சீரம் பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா கொலம்பில வெள்ளவத்தில பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனா பெட்டால ஹோல்சேல் கடையில பாத்தீங்கன்னு சொன்னா விலை கம்மியா இருக்கும் நான் வந்து அங்க தான் பெட்டால தான் எடுத்துறேன் धारा पटमी सीरम அண்ட் விட்டமின் சி டாக்டர் ரசலோட ஃபேஸ் கிரீம் நீங்க யூஸ் பண்றது உங்க ஸ்கினுக்கு வந்து ப்ராடக்ட்டா இருக்கும் இது யூஸ் பண்றப்படியால பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப வெள்ளையாகும் அப்படினு சொல்லி நீங்க நினைக்க கூடாது ஒரு அளவு தான் அதாவது உங்க ஸ்கின்னோட ரியல் கலரை வந்து இது பாதுகாக்கும் மெயின்டெய்ன் பண்ணும் கலர் வந்து டார்க் ஆகாம பாத்துக்கும் இதுதான் இந்த விட்டமின் சி சீரத்தோட மெயினான வேலையா இருக்கு சோ நீங்க தாராளமா இது வந்து ডেইলি நீங்க இத யூஸ் பண்ணலாம் காலையில யூஸ் பண்ணலாம் நைட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் நான் எப்படி யூஸ் பண்ணனும்னு சொன்னா மார்னிங் எலுமினா கையோட நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடியும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன் இதுதான் என்னோட மார்னிங்கும் அண்ட் நைட்டுக்கும் நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் இந்த சீரம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண போற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர் ரசலோட விட்டமின் சி ஃபேஸ் கிரீம் நான் யூஸ் பண்றேன் இது ரொம்பவே உங்களோட ஸ்கின்னுக்கு டீப்லி மாய்ஸ்சரைசிங் தன்மையை கொடுக்கும்
உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஈரத்தன்மையை ரொம்ப ஈரத்தன்மையை பாதுகாக்கும். உங்களோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஒயிலியாகாம இது வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணும். பயப்படாம நீங்க யூஸ் பண்ணலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டால அதே பிரைஸ் தான், 800 ரூபீஸுக்கு தான் நடத்தேன். ஆனா வெள்ளவத்தையில வேற இடங்கள்ல வந்து விலை ஒவ்வொரு கடைகளும் வித்தியாசமா இருக்கும். உங்களுக்கு குறைஞ்ச விலையில எடுக்கணும்னா நீங்க பெட்டாலே எடுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் சி ஃபேஸ் கிரீமோட வந்து இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஷைனியா இருக்கும், க்ளோ லுக் ஒன்று கிடைக்கும். ஸோ இது நீங்க யூஸ் பண்றபடியால உங்களோட ஸ்கின்னை வந்து வெளியில இருந்து அண்ட் சன்பர்ன்ல இருந்து பாதுகாக்கும், உங்களோட ஸ்கின்ன வந்து ஹைட்ரேட்டிங்கா வச்சுக்கொள்ளும், உங்களோட ஸ்கின்னுக்கு ஒரு யங் லுக் ஒன்று கொடுக்கும். ஸோ நீங்க பயப்படாம தாராளமா யூஸ் பண்ணலாம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்றபடியால என்ன ஸ்கின் டைப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது இச்சிங் இருந்தா, ரேஷஸ் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது ஒத்துக்கொள்ளாத தன்மை இருந்தா கண்டிப்பா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆனா எனக்கு அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மோஸ்ட்லி நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது இல்லை. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்தா நீங்க இந்த ப்ராடக்டை யூஸ் பண்றதை நிப்பாட்டுறது ரொம்ப ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட் வந்து என்னோட ஐ கிரீம் ப்ராடக்ட். அதுக்கு வந்து டாக்டர் ரசல்ரா ஐ கிரீம் யூஸ் பண்றேன். இதே டாக்டர் ரசல்ல வந்து ஐ சீரமும் இருக்குது, நீங்க அது கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஐ கிரீம் யூஸ் பண்றேன். ஐ கிரீம் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் இருந்தாதான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் வராம வந்து உங்களோட ஐய வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நீங்க டார்க் சர்க்கிள் இல்லாம கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கின் உங்களோட ஐக்கு வந்து நல்ல ஒரு கூலிங் தன்மையை கொடுக்கும், உங்களோட ஐ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த ஐய சுத்தி இருக்கிற ஏரியால வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 ரூபீஸுக்கு இது நான் வாங்கினேன். பெட்டால தான் எல்லாமே எடுத்தது. வெள்ள வெத்தையில பாத்தீங்கன்னு சொன்னா வேற இடங்களில் வந்து எதுவுமே பிரைஸ் வந்து கூடவா தான் இருக்கும். இவ்வளவு தான் நான் யூஸ் பண்ற ஸ்கின் கேர் ப்ரொடக்ட். மார்னிங்லயும் சரி நைட் டைம்லயும் சரி நான் யூஸ் பண்றேன். ஆனா இந்த மார்னிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஐ கிரீம் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். கூட நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நான் டாக்டர் ரசலோட ஐ கிரீம் யூஸ் பண்றது. இதுதான் என்னோட ப்ராடக்ட். இதோட பெனிஃபிட்டும் இதுதான், நீங்க பயப்படாம தாராளமா யூஸ் பண்றோம், அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ல இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ஏதாவது இந்த மாதிரியான ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின்ன வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணணும், அதாவது ஸ்க்ரப் பண்ணணும். உங்களோட ஸ்கின்ல பாத்தீங்கன்னு சொன்னா டெட் ஸ்கின் வந்து இருக்கும், அதோட பாத்தீங்கன்னு சொன்னா பிளக் ஹெட்ஸ், ஸ்பைக்ஹெட்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரியான ப்ராடக்டை யூஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட ஸ்கின்னுக்குள்ள வந்து அப்சர்வ் ஆகும். நீங்க சும்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளென்ஸ் பண்ணிட்டு போட்டீங்கன்னா ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்னுக்குள்ள வந்து அப்சர்வ் ஆகாது. நீங்க வாழ்க்கையில அதாவது நீங்க ஸ்க்ரப் பண்ணி ஒரு 1 மந்த் ஆகிருக்குது, 1 வீக் தான் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் நீங்க வந்து இந்த மாதிரி ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணணும். ப்ராப்பரா வீட்லயே எப்படி ஒரு கிளீன் அப் மாதிரி ப்ராப்பரா உங்களோட ஸ்கின்ன வந்து கிளீன் பண்ணலாம்ன்றத பத்தி நான் ஐ பட்டன்ல வச்சிருப்பேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிற ப்ரொடக்டை வச்சு தான் நான் இந்த கிளீனப்பை வந்து செஞ்சிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கிளீனப்பை பண்ணி போட்டு இந்த ப்ரொடக்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். 1 வீக்குக்கு இருக்க அந்த கிளீனப்பை வந்து நீங்கள் ப்ராப்பராக வீட்டில் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்பயுமே வந்து உங்களோட ஸ்கின்ல வந்து இந்த மாதிரியான ப்ரொடக்ட் நீங்கள் யூஸ் பண்ண பொழுது உங்களோட ஸ்கின்ல இருக்க டெட் ஸ்கின் அதை ரிமூவ் பண்ணாது, பிளக்கெட் ஸ்டைக்கிள்ஸே அதை ரிமூவ் பண்ணாது. அதனால நீங்கள் அதை ரிமூவ் பண்ணணும். 1 வீக்கு ஒரு ப்ராப்பராக உங்களோட ஸ்கின்னை வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க, பிளக்கெட் ஸ்டைக்கிள்ஸை ரிமூவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணி இந்த ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணக்குள்ள உங்களோட ஸ்கின் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் அது பண்ணாமல் இந்த ப்ராடக்டை மட்டும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இது ஆன்சர் வந்து குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஆன்சர் வேணுமெண்டா ப்ராப்பராக உங்களோட ஸ்கின்னை 1 வீக்கு ஒரு கிளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே நல்லது. பார்லருக்கு போகலாமன்னா பியூட்டி பார்லரில் போய் நீங்கள் கிளீனப் பண்ணலாம். அப்படி இல்லை வீட்டிலேயே செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் வீட்டில் நான் செய்யக்கூடிய பொருட்களை வச்சு நான் ஐபட்டில் வச்சுருக்கேன், அது நீங்கள் அதை பார்த்து வீட்டில் அதுக்கேற்ற மாதிரி செய்வது ரொம்ப ரொம்பவே நல்லது. ஓகே, இப்ப நாங்க வந்து இந்த ப்ராடக்ட் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், என்னோட ஸ்கின்னுக்கு நான் எப்படி போடுறேன்றத பத்தி உங்களுக்கு இப்ப நான் ஸ்கின் கேர் பத்தி நான் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் மேக்கப் போட்டிருக்கேன், அந்த மேக்கப்பை வந்து நான் ரிமூவ் பண்ண போறேன். ரிமூவ் பண்றதுக்கு வந்து மெக்கோட மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்றேன். மேக்கப் ரிமூவர் Thank you.
மேக்கப்ப ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் போட்டு என்னோட முகத்தை வாஷ் பண்ணேன். முகத்தை வந்து தண்ணியில வைக்க இப்ப நான் கழுவிட்டு வரேன். ஃபேஸ்க்கு வந்து மேக்கப் இல்லாட்டி மேக்கப் ரிமூவர் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் வாஷை நீங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மேக்கப் ரிமூவர் இருந்தா மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணி போட்டு மேக்கப் ரிமூவர் தான் யூஸ் பண்ணணும் இல்ல. சாதாரண சுத்தமான தேங்காய் இருந்தா கூட அதால மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணி போட்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டிஷனர் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்பரா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. ஒரு 2-3 minutes வரைக்கும் நல்லா கிளென்ஸ் பண்ணுங்க. ஓகே, கிளென்ஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டோனர் யூஸ் பண்ணுறேன். ஐபேடில் போட்டு என்னோட ஸ்கின்ல நல்லா துடைக்கிற மாதிரி பூசிக்கும். நாங்கள் டாக்டர் ரசோல்ற விட்டமின் சி சீரத்தை வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தோடரை போட்டுட்டு அதில் வந்து ஈரமாக இருக்குன்னு சொல்லி தொடச்சி எடுத்துடாதீங்க. அது ஸ்கின்னுக்குள்ள வந்து ட்ரை ஆகிடும், அதை அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து டாக்டர் ரசோலோட விட்டமின் சி சீரத்தை வந்து யூஸ் பண்ணுவோம். கணக்கை யூஸ் பண்ண தேவையில்ல, ஒரு 3 drops மாதிரி இல்லாட்டி 4 drops மாதிரி போடும். இந்த விட்டமின் சி சீரம் ஸ்கின்னுக்குள்ள கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம்னா ஒரு நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறமா இல்லாட்டி 2 minutes கழிச்சதுக்கு அப்புறமா வந்து டாக்டர் ரசலோட விட்டமின் சி ஃபேஸ் கிரீமை வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம் சார். ஏன்னா நாங்கள் ஒரு ப்ராடக்ட்டுக்கு மேலே இன்னொரு ப்ராடக்ட் வந்து போடக்குள்ள வந்து லேயர் போடக்குள்ள வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் கெப் விடணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்கின்னுக்குள்ள கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு மேலே அடுத்து நாங்கள் ப்ராடக்டை வந்து போடணும். கெட் விடாம நம்ம தொடர்ந்து போட்டோம்னு சொன்னா அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்காது. சோ கண்டிப்பா வந்து கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes மாதிரி விட்டுட்டு அடுத்த லேயரை வந்து நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. சீரம் வந்து ட்ரை ஆயிட்டு ஸ்கின்னுக்குள்ள கொஞ்சம் அப்சர்வ் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து விட்டமின் சி ஃபேஸ் கிரீமை வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் க்ரீம். இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து ஸ்கின்னுக்குள்ள டக்கண்டு அப்சர்வ் ஆகிடும். இது வந்து நிறைய எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் எடுத்தாலே போதும். நான் வந்து விட்டமின் சி சீரம் அண்ட் ஃபேஸ் க்ரீம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட கண்ணுக்கு கிட்டவா வந்து யூஸ் பண்ணல, இப்படி யூஸ் பண்ணவே கூடாது. ரெண்டுமே வந்து இப்போ நான் வந்து என்னோட கண்ணுக்கு வந்து டாக்டர் ரசலோட ஐ க்ரீம் வந்து யூஸ் பண்ண போறேன். இப்போ வந்து நான் கூடுதலாக வந்து நைட் டைம்ல தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த மார்னிங் கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. கணக்க ப்ரொடக்ட் யூஸ் பண்ணாதீங்க, அளவா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நல்லது.
அதுக்கப்புறமா வந்து என்னோட லிப்புக்கு வந்து மாய்ஸ்சரைசிங் அதாவது லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வஸ்லின் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 தான். உங்களோட லிப் வந்து ட்ரை ஆகாமல் நல்ல மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கணும். இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ரொம்பவே ஈஸி தான். கணக்க ப்ராடக்ட் இல்லை. இந்த கூட யூஸ் பண்ணலாம். உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனை கூட கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வேற ஏதாவது வீடியோ தேவைப்பட்டா கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்காக போனேன். சோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.